Hi friends, welcome to KPS Nursery Garden. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உடனுக்குடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னா ஸ்வீட் லெமனை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஏன்னா ஸ்வீட் லெமனு, கம்கோட் ஆரஞ்சு, இஸ்ரேல் ஆரஞ்சு சொல்லக்கூடிய ஒரு டிஃப்ரெண்டான வெரைட்டி நிறைய கஸ்டமர் கேட்டு நீங்கள் அந்த செடி வந்து நல்லா வந்தால் வீடியோ போடுங்க ப்ரோ, வீடியோ போடுங்க ப்ரோன்னு. ஏன்னா பார்த்தீங்கன்னா செடி எப்பயோ வந்துருச்சு, பட் வீடியோ போட டைம் இல்லை. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த செடியை பற்றி தான் காட்டுவேன். நீங்கள் தொட்டிலேயே வச்சு வளர்த்துக்கலாங்க, ஒரு மொட்டை மாடியில் நீங்கள் வச்சு வளர்த்துக்கலாம், அவ்வளோ அற்புதமாக வரும். காய்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு இலைக்கும் அப்படியே கொத்து நிறைய வந்துகிட்டே இருக்குங்க. அப்படி வைக்கும்போது நிறைய வரும், நல்லா பார்த்தீங்கன்னா நீட் நீட்டாக வரும், ஒரு ஓவல் ஷேப்பில் வரக்கூடியது. பழம் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா தோலோடு சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா இனிப்பாகவே இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து அந்த புளிப்புன்றதே தெரியாது, இனிப்பாகவே இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா நல்ல வைட்டமின் கடன் நிறைஞ்ச பழம் தான். ஓகேங்களா? நம்ம உடம்பு ஃபுல்லாகவே நமக்கு வந்து வைட்டமின் சி கிடைக்கும், ஒரு சூப்பரான வெரைட்டி தான். அந்த செடியை பற்றி பார்க்க போகலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்க்குற எல்லா செடியுமே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் லெமன் சொல்லக்கூடிய கம்கோட் ஆரஞ்சுங்க. இதோட லீஃபே பார்த்தீங்கன்னா நல்லா ஓவல் ஷேப்பில் வரும். ஓகேங்களா? பழம் எந்த மாதிரி வருதோ அதே மாதிரி தான் வரக்கூடியது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பார்த்து செடி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒட்டு செடி. ஓகேங்களா? கிராஃப்டட் பிளான்ட்னு சொல்லக்கூடியது. இது எப்படி ஒட்டு கட்டுறாங்கன்னு தெரியும். வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒட்டு செடி எது, வெய் சீலிங் செடி எதுன்னு கேட்குறீங்க. விதை செடினா இதுலேருந்து வர விதையை போட்டு வரக்கூடிய செடி. விதையை போட்டிங்கன்னா ஒன்று ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் காத்திருக்கணும். ஆனால் இந்த மாதிரி ஒட்டு செடி வாங்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 3 மாதத்துலேருந்து உங்களுக்கு எல்லாமே காய்கள் வர ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில பிளான்ட்ல பாருங்கள், பூ உடையும், சில சில பிஞ்சுகளும் இருக்கும். அங்கே பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா 2 பிஞ்சு இருக்குது பாருங்கள். ஆனால் இது ஒரு செடியில் 2 பிஞ்சு இருக்குது, சின்ன சின்ன பிஞ்சுகள் இந்த மாதிரி தான் வந்துட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒட்டு செடிங்க. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்கியிருப்பீங்க. வாங்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் 20 நாள் ஆனப்பினால பார்த்தீங்கன்னா இந்த டேப் பண்ணி வந்து நீ கட் பண்ணி எடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஒரு பிளேட் லைட்டாக வச்சு எடுத்து கிளி அப்படியே லைட்டாக போட்டிங்கன்னா இந்த பிளே இது டேப் இது வரைக்கும் நம்மக்கிட்ட வாங்க கஸ்டமர் யாருன்னா வச்சுருந்தீங்கன்னா கூட டேப்பெலாம் பிரித்து விட்ருங்க. இந்த மாதிரி எந்த செடியில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு வாங்கி ஒரு 10 டேஸ் 20 டேஸில் அப்புறமா டேப் பிரித்து விட்ருணும். ஒரு செண்பக பூச்செடியிலையோ இல்லை எந்த பூச்செடியில் இருந்தாலும் இது பிரித்து விட்ருணுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடிகள் நல்லா வளரும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டு செடி இதுதான் இது. ஓகேங்களா? ஒட்டு செடியில் வந்து பார்த்திங்கன்னா அடியில் வருது பாருங்கள், நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறதே இதுதாங்க. ஓகேங்களா? அந்த மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டு செடிக்கு கீழே வரதே வளர விட்றாங்க, அப்புறம் காயே வரல தம்பி செடி பாட்டுக்கு வளர்ந்துட்டு போகுதுன்றாங்க. இந்த ஒட்டுலேருந்து மேலே வரதை மட்டும்தான் செடிங்க, இதுக்கு கீழே வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட்லிங் பிளான்ட். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இங்கே வருது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இங்கே பாருங்கள், இந்த செடியில் இருக்கு பாருங்கள், இந்த மாதிரிலாம் வரவே கூடாதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வருது பாருங்கள், இலையை பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது கட் பண்ணி ஒரு கத்திரிக்கோலை இதை வச்சு கட் பண்ணி எடுத்துருந்தோம். ஓகேங்களா? உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எது செடி எது இதுன்னு. ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா கம்கோட் ஆரஞ்சு பொறுத்த வரைக்கும் ஒரு மொட்டை மாடியில் வைக்கும் போது ஒரு 12x12 க்ரோ பேக் வைக்கலாம், இல்லைனா ஒரு 14 இன்ச் பாட்டு, இல்லைனா ஒரு 14 இன்ச் பாட்டு, நல்லா ரெட் சாயிலு. ஓகேங்களா? மணல் மாதிரி இருக்கிற ரெட் சாயிலு, கோக்கப்பிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக நீங்கள் வந்து பயோ மிக்ஸ் எதுனா ஒன்று மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும், நார்மலாக வந்து பராமரி பண்ணிங்கன்னா போதும், சூப்பராக வளரும். நிறைய தண்ணி விடக்கூடாது, இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி விடக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் நிறைய தண்ணி விட்டிங்கன்னா இது இலையெல்லாம் கொட்டி போயிடும். மீடியமான தண்ணி ட்ரையாகவே இருந்தாவே போதும், செடிகள் வந்து நல்லாவே வளருங்க. தண்ணி மீடியமாக ரெகுலராக ஃபாலோ பண்ண போதும். ஏன்னா பார்த்தீங்கன்னா தண்ணி காஞ்சி பின்னால் அந்த மண் ஈரப்பதை காஞ்சி பின்னால் விட்டிங்கன்னா தான் அதோட செடியோட வளர்ச்சி வந்து நல்லாவே ஃபாஸ்ட்டாக வரும். நீங்கள் வந்து 15 டேஸ் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆட்டோ தொழு உரமோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபெர்டிலைசர் உங்களுக்கு எது கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், என்பிகே இது மாதிரி எது எது வேணும் போடலாம். ஓகேங்களா? ஸ்வீட் லெமனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பராகவே இருக்குது, நல்லாவே காய்க்கும். நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போங்க, ஒரு தொட்டிலே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான காய்கள் வைக்கக்கூடியது. பிளான்ட்டோட ஹைட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 அடியிலிருந்து 1.5 அடி இருக்குங்க. செடிகள் உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள் காயோட, இங்கே பாருங்கள் ஒரு பெரிய காய் இருக்குது பாருங்கள். இது ஒன்றும் நல்லா நீட்டாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா செடி. ஓகேங்களா? கிராஃப்டட் பிளான்ட். இதில் வந்து டேப் மெயினாக பிரிச்சுருங்க, வாங்கி 10 டேஸ் 20 டேஸில் ஒரு சூப்பரான தரமான ஒரு கும்கோட் ஆரஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஸ்வீட் லெமன் சொல்லக்கூடிய செடி நம்மிடம் கிடைக்கும். ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம், நம்ம அடுத்த இடத்துல செஞ்சுக்கலாம். தேங்க்யூ டு ஆல், பை பாய்.